ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்னைக்கு அரிசி குறுநாடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 30 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு ஒரு டிஃபன். முதல்ல ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியிற டைமில் நமக்கு பருப்பும் நல்லா செவக்க வறுபட்டுரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா 2-3 வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 வரமிளகாவும் 2 பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டிருக்கேன். மிளகா போட்டுட்டு மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க. மிளகா வறுப்பட்டோன்னே பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்தோடனே அதுக்கப்புறம் இட்லி ரவை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்காமல் போட்டுட்டோன்னா இட்லி ரவை சரியாக வேகாது. இந்த மாதிரி தண்ணி நல்லா தலதலன்னு கொதிக்கும்போது இப்போ நம்ம இட்லி ரவை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் இட்லி ரவை போட்டிருக்கேன். இட்லி ரவை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எப்போவுமே நம்ம எவ்வளோ இட்லி ரவை எடுக்கிறோமோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலரை கலரை நல்லா சேர்ந்தாப்பில் வரும். நல்லா சேர்ந்தாப்பில் வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இட்லி ரவையை நல்லா வேக விட்டுக்கோங்க. ரவை நல்லா வேகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சுடு தண்ணி தெளித்து வேக விட்டுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, ஆனால் நம்ம போட்ட தண்ணியே போதுமாக தான் இருக்கும். இட்லி ரவை நல்லா வெந்தோடனே இப்போ இதை லைட்டாக ஈரப்பசை இருக்கிற பேப்பர் டவல்லையோ இல்லை துணியிலையோ மூடி வச்சுடுங்க. ரொம்ப நேரம் ஆற விடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கையில் பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறினோன்னே இந்த மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு உருண்டை எடுத்துட்டு அதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தட்டிக்கலாம். தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன குழி பண்ணிங்கன்னா அடை ரெடி. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நல்லா தட்டி அடை மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உடனே போட்டு எடுக்கிறதா இருந்ததுன்னா அப்படியே பண்ணிடலாம். இல்லை நைட்டு டிஃபனுக்கு ஈவினிங்கே பண்ணி வைக்கிறதா இருந்ததுன்னா லைட்டாக ஈரப்பசை இருக்கிற பேப்பர் டவல்லையோ துணியிலையோ போட்டு மூடி வச்சுடுங்க. எப்போ சாப்பிட்றோமோ அப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் டவலை எடுத்தால் போதும். இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணியிருக்கேன். கல் நல்லா சூடானோன்னே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நம்ம இந்த தட்டி வச்ச அடையை போட்டுக்கலாம். பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அடை போட்டுக்கோங்க. ஒரேடியாக நிறைய அடையை போட்டுறாதீங்க, அப்போ திருப்பும்போது அடை உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போட்டுட்டு மேலால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் கழித்து திறந்துட்டு திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அந்த சைடும் நல்லா வேகட்டும். நல்லா 2 சைடும் மொறுமொறுன்னு ப்ரௌனாக எடுத்தீங்கன்னா குறுநடை சூப்பராக இருக்கும். இதுவும் தோசை மாதிரி பண்ண உடனே சாப்பிட்ருங்க. நீங்களும் இந்த டிஃபனை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.